போட்டு நல்லா கிறுக்கேச்சி. கன்றாவியா வந்திருக்கு, அதில் சொன்ன மாதிரி வரவே இல்லை. கையில் இருக்கிற தோல் வந்து கிளியிற அளவுக்கு நான் அதை போட்டு. ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 5 மினிட் கிராஃப்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் ஹேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அதுலேருந்து நான் எனக்கு பிடிச்ச ஹேக்ஸ்லாம் கொஞ்சம் பிக் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் நம்ம இன்றைக்கி எப்படி அதோடய அவுட்புட் நம்ம பண்ணால் எப்படி இருக்குது, அவங்க பண்ணால் எப்படி இருக்குது, ஆக்சுவலாக அது எப்படி வருது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ எதை பற்றினா, ஒரு எக் பற்றி, எக்கோட ஹேக் தான். அதாவது நம்ம வீட்டில் நார்மலாக எக்கெல்லாம் வந்து பீல் பண்ணுறதுக்கு, எக்கோட வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை வந்து ஒரு ஹேக் மாதிரி பண்ணி எவ்வளோ சீக்கிரம் வந்து எக்கை வந்து பீல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 மினிட் கிராஃப்டோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், அவங்க முட்டை எடுத்து ரெண்டு கார்னரையும் ஃபீல் பண்ணிடுறாங்க, அதாவது கொஞ்சமாக. அப்புறம் இன்னொரு அந்த ஊசி ஷார்ப்பாக இருக்கிற பக்கத்துலேருந்து ஊதுறாங்க, இன்னொரு பக்கமாக முட்டை வெளியே வந்துடுது. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ண வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்னோடய அவுட்புட் அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது நல்லா தான் வருது, ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் நான் முட்டை ஒழுங்காக வேக வைக்கலை. ஃபஸ்ட்டு ஒரு முட்டை வேக வச்சேன், அந்த முட்டை என்ன ஆகிடுச்சுன்னா இதே மாதிரி தான் கொழகொழன்னு, ரொம்ப கொழகொழன்னு இருந்ததுனால வேணாம், சரி செகண்ட் எடுக்கலாம் ஒரு முறை அப்படின்னு நினச்சேன். செகண்ட் வேக வச்சேன், அது அதோட மோசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அது ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு, செகண்ட் நல்லாவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அதை கரெக்டாக ஃபீல் பண்ணி ஊதின உடனே கரெக்டாக வெளியே வந்துடுச்சு. ஆனால் என்ன கீழே விழுந்து எல்லாம் அப்படி திரிச்சிடுச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நான் இங்கே வேக வச்சுருந்தேன். எனக்கு முட்டை வேக வைக்கல. ஆனால் நான் அந்த ஹேக்குக்கு 10 out of 10 கொடுப்பேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஹேக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கேண்டில். ஆர்டினரியாக நம்ம ஒரு கேண்டில் நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் ஒரு கேண்டில். அது ரொம்ப போர் அடிச்சு போச்சு. புதுசாக என்ன மாதிரி ட்ரை பண்ணலாங்கிறது தான், அதை பற்றி தான் இந்த ஹேக்கு. ஃபஸ்ட்டு இந்த கிராஃப்டோட 5 மினிட் கிராஃப்ட்லேருந்து இந்த ஹேக் வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேண்டில் எடுத்து ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி வச்சிடுறாங்க. அதை ஒரு நிமிஷத்துக்கு கழிச்சு அதை எடுத்து பார்த்து, அதை எடுத்து வெறும் நடுவில் மட்டும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த நடுவு பார்ட்டை மட்டும் அப்படிக்கா ரெண்டு பக்கம் பிடிச்சி அதை அப்படி இது மாதிரி சுற்றுறாங்க. சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு டிசைன் மாதிரி வந்துடுது. அப்புறம் வந்து நம்ம ஆர்டினரி கேண்டில் மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் என்னோடய அவுட்புட். இந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எப்படி எனக்கு எப்படி வந்துச்சுன்னு. ஆக்சுவலாக நான் வச்சுருந்த கேண்டில் ரொம்ப சின்னது, பெரிய கேண்டில் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் சின்ன கேண்டில்ந்து ட்ரை பண்ணேன். பட் என்னாச்சுன்னா, எனக்கு நான் வந்து டிப் பண்ணி வச்ச அந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி வச்ச அந்த கேண்டிலோட பார்ட் மட்டும் அரிச்சிடுச்சு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் குண்டாக இருந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் நம்ம டிப் பண்ணி வச்சதில் அது வந்து அந்த இடம் மட்டும் மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆகி கீழே வந்து நிற்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், அது இன்னும் ஒல்லியாக இருந்திருக்கும். கீழே வைக்கும்போது அது கரெக்டாக அதால் பேலன்ஸ் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் வேணால் பெரிய கேண்டிலில் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு வரலாம்.
மேபி அப்படியும் அதுவும் பெரிய கேண்டில் ட்ரை பண்ணி கூட வரலன்னா கீழே இருக்கிற அந்த லேயரை மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக நெருப்பில் காட்டி வைங்க, உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நிற்கலாம். பட் எனக்கு நிற்கலை. இதுக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்னா 10 out of 6 கொடுப்பேன். ஓகேவா? என்னோட ஃபால்ட் தான், பட் இருந்தாலும் ஒழுங்காக வரல, அதனால நான் கொடுக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக்கு. அதாவது நம்ம வந்து இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுவோம், அதுக்கு கண்டிப்பாக கெச்சப்லாம் கொடுப்பாங்க, டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி. ஸோ அது வந்து மேலே டீஷர்ட்லேயோ அதில் கிளாத்தில் நம்ம போட்டுருக்க ட்ரெஸ்ஸில் பட்டுருவோம், ஸ்டெயின் ஆகிடும். அந்த ஸ்டெயின் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுனா இந்த ஹேக் பற்றி. ஸோ அது என்ன ஹேக்குன்னு ஆக்சுவலாக நான் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் அவங்க ஒரு ஓரமாக உட்காந்து ப்ரெட் சாப்பிட்டு இருக்காங்க, அதுலேருந்து சாஸ் அவங்க டிஷர்ட்டில் கொட்டிடுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பாவம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பாத்ரூமுக்கு வந்து பாத்ரூமில் இருந்து ஷேவிங் ஃபோம் எடுத்து அவங்க வந்து அவங்களோட டிஷர்ட்டில் நல்லா வந்து இது பண்ணி விட்டுறாங்க. தெளித்து விட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுறாங்க. எது ஏன்னா இது 5 மினிட்ஸ் கிராஃப்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுறாங்க. வாஷ் பண்ணிட்டு பார்த்தா ஆஹா எல்லாமே போயிடுச்சு. இப்போ அவங்க பலப்பலன்னு ஓடி வராங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இவ்வளோ போயிடுச்சு. ஃபுல்லாக போகணுன்னா ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேவிங் ஃபோம் இல்லை, அது நார்மல் இது போட்டிருக்கனால ஒரு வேளை இவ்வளோ போயிருக்குமா இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஊற வச்ச போகிறேன். பட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதில் பண்ண ட்ரிக் நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிஃபோர் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து கொஞ்சம் இவ்வளோ தான் போயிருக்கு, இவ்வளோ போயிருக்கு. இது பெட்டர் தான், இன்னும் கொஞ்சம் ஊற வச்சா மீனிங் போயிருக்கு. ஸோ நான் பண்ணதோட அவுட்புட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதுக்கு 10 out of 10 கொடுப்பேன். என்கிட்ட வந்து ஷேவிங் ஃபோம் இல்லை, என்கிட்ட வந்து ஷேவிங் க்ரீம் தான் இருக்குது. இருக்கிறத வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு அதே தான் ட்ரை பண்ணேன். பண்ணிவிட்டு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் 5 மினிட்ஸ் நல்லாவே ஊற வச்சிட்டேன். டீஷர்ட் ஏன் வேஸ்ட் பண்ணணும் தான், நான் வந்து ஒரு வேளை மேபி அது ஒர்க் ஆகலைன்னா டீஷர்ட் வந்து போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஹேங்கியில் ட்ரை பண்ணேன். பட் நல்லாவே வந்துச்சு. 5 மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணி பார்த்தப்போ போயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஊற வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். 100% போகலாது, ஒரு 95% அது கிளியர் ஆகிடுச்சு. கொஞ்சமாக லைட்டாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இது கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை, போகும்னு எனக்கு தோணவே இல்லை. லாஸ்ட் டைம் வர பார்க்கும்போது அது அப்படியே ஆரஞ்சு கலரில், பின்னாடிலாம் ஆரஞ்சு கலரில் தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட்டு ஃபைனலாக பண்ணி பார்க்கும்போது கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் உங்கள் டிஷர்ட்டில் ஏதாவது இது மாதிரி ஸ்டெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கேர்ள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹேக்கு. அதாவது என்னோட வீடியோஸ்லாம் நிறைய கேர்ள்ஸ் பார்ப்பீங்க கண்டிப்பாக, அவங்களுக்குலாம் இந்த ஹேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஷுவராக சொல்லுவேன், லைஃப்லன்னு இல்லை, கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸுமே இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருப்பீங்க. அதாவது ஐலைன் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வேற எங்கேயாவது பட்டுரும். கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், உடனே ஏதாவது வாட்டர் வச்சு அந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதை பற்றி தான் இந்த ஹேக்கு. ஆக்சுவலான வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் இந்த பொண்ணு ஐலைன் போட்டுட்ருக்கு, திடீர்னு என்ன பண்ணுறான், உடச்சு வந்து ஆட்டி விட்டுறான். ஆட்டி விட்டதில் அந்த பொண்ணோட மை கலைஞ்சு போச்சு. ஸோ வருத்தத்தில் இருந்த அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு ஐடியா வந்து டேப் எடுத்து போட்டு இழுத்து ஒட்டி விட்டுட்டு டக்குன்னு அதை இழுத்து எடுத்துடுது. இழுத்து எடுத்தோம்னு பார்த்தா அதில் காணும். இந்த வீடு தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் என்னோடய அவுட்புட் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்குன்னு. நான் வந்து ஐஸ்லலாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியாது, ஸோ நான் என்னோடய கையில் வந்து ஸ்கின்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணப்போ ஒழுங்காக போகலை. ஸோ நான் ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணேன். மூணாவது முறை ட்ரை பண்ணும்போது எனக்கு அதோட மெத்தடு கிளியராக புரியலை. ஸோ நான் அந்த டேப் வச்சு ஐலைன் கையில் பண்ணிவிட்டு டேப் வச்சு ரிமூவ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பண்ணப்போ போகலை. ஸோ நான் ரெண்டாவது முறை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி பார்த்தேன். கொஞ்சம் நார்மலாக போச்சு, பட் ஐஸில் அது மாதிரி தேய்க்க முடியாது ரொம்ப ஈஸியாக. வேணால் நம்ம டேப்பை வந்து ரிமூவ் தான் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே டைமில் போகலை. ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணால் போதும். மேபி அது என்னோடய ஃபால்ட்டாக என்னன்னு தெரில, பட் எனக்கு இது நல்லா தான் இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு வந்து 10 out of 8 கொடுப்பேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது எந்த ஹேக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக். அதாவது வயசானவங்களுக்கு, மிஷின்லேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நூல் கொடுத்து தைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி அதை விட என்ன மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நூல் ஊசியில் வந்து நூல் கொடுக்கறது தான், அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அந்த ஊசியோட ஓட்டையில் அந்த நூலை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும், போகாது டக்குன்னு. அதை எப்படி ஈஸியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய அவுட்புட் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப 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 கன்றாவியாக இருந்துச்சு, சத்தியமாக வரவே இல்லை. நான் வந்து என்னோடய கையோட தோல் வந்து கிழிகிற அளவுக்கு நான் அதை போட்டு தேய்ச்சேன், பட் எனக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரம் நான் ட்ரை பண்ணேன், அது உள்ளே போகும், எப்படியாவது ட்ரை பண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் என்னோடய இந்த லாஸ்ட்டு ஃபைனலான ஹேக்குக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பேன்னா 10 out of 0. எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாதனால எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் அதனால் இதுக்கு இந்த மார்க் தான் கொடுப்பேன். ஸோ என்னோடய ஹேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அந்த த்ரெட்டு நூல் கொடுக்கறத தவிர நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு. உங்களுக்கு இதை மாதிரி வேறு ஏதாவது ஹேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்டருந்து விடைபெறுவது உங்களோட செல்ல ஷேக் முகமது. பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன் காய்ஸ், அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய். வந்து எப்படின்னா இந்த ஒரு பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிரிக்காத நாயே எதுக்கு சிரிச்சா இடுப்பு ரொம்ப வலிக்குது. ஸோ நம்ம எனக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். எதை பார்த்து சிரிக்கிறீங்க? குசு விட்டாலா சொல்லுங்க, அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஹேக்குன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நான் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, மெத்தடு கிளியராக புரியலை. ஸோ மூணாவது முறை நான் ட்ரை பண்ணும்போது ஒழுங்காக வச்சு தேய்ச்சி பார்த்தேன். அந்த மீன் என்னது, ஸ்டிக்கர் அது பேர் என்னது, டேப். என்னோடய ஊசியோட ஃபால்ட்டாக என்னன்னு தெரில, அந்த ஓட்டை கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. எல்லா ஊசி சின்னதாக தான் இருக்குமா? எல்லா ஊசி சின்னதாக தான் இருக்குமா? அப்படி தான் இருக்குமா? வரவே இல்லை. ஆக்சுவலாக நான் ரொம்ப நேரம் என் கை ரேக தேயிற அளவுக்கு போட்டு நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். நான் வீடியோ பாருங்கன்னு சொன்னேண்ணா, சொல்லிட்டேன். இப்போ என்ன சொறியும் ஹேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஹேக் பத்தி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களோட ஷேக் முகமது. பாய்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது. இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களோட ஷேக் முகமது. இன்னும் மைக்க காணும் தனியா உள்ள போயிட்டான்.